தோனியிடம் திறமை இருக்கு, ஆனா டெக்னிக் இல்லை. எஸ்ஆர்எச் வீரர் நிதிஷ் பேச்சால் சிஎஸ்கே ரசிகர்கள் கொந்தளிப்பு. சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி தோனி குறித்து ஒரு பேட்டியில் பேசிய விஷயங்கள் பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அவர் தோனி குறித்து மரியாதை குறைவாக பேசிவிட்டார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக விராட் கோலியுடன் ஒப்பிட்டு பேசி தோனியை மட்டம் தட்டி இருக்கிறார் என கொந்தளித்து வருகின்றனர். 2024 IPL தொடரில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் நல்ல ஆல்ரவுண்டராக விளங்கிய நிதிஷ்குமார் 303 ரன்களும் 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தி இருந்தார். அவரை ரசிகர்கள் பலரும் பாராட்டி வந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அவர் தோனி மற்றும் விராட் கோலியை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அதில் தோனிக்கு திறமை உண்டு, அதாவது அவருக்கு திறமை உண்டு, ஆனால் டெக்னிக் இல்லை. விராட் கோலி அளவுக்கு தோனியிடம் டெக்னிக் இல்லை என்று நிதிஷ்குமார் ரெட்டி பேசியிருந்தார். அது தோனி ரசிகர்கள் இடையே கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது. விராட் கோலியை விட தோனி மோசமான பேட்ஸ்மேன் என்று குறிப்பிடுவது போல அவர் பேசியிருந்ததை அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தனர். சமூக வலைதளங்களில் நிதிஷ்குமாருக்கு எதிராக பலரும் பதிவுகளை வெளியிட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர் தனது பேட்டி குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதில், நான் மஹிபாயின் மிகப்பெரிய ரசிகன். என்னிடம் திறமை முக்கியமா அல்லது மனநிலை முக்கியமா என கேள்வி கேட்கப்பட்டது. நான் மனநிலைதான் முக்கியம் என பதிலளித்தேன். அப்போது தோனியை அதற்கு உதாரணமாக கூறினேன். ஒரு வெற்றியை தீர்மானிப்பதில் மனநிலை மிக முக்கிய பங்கு வகிப்பதாக நான் நம்புகிறேன். எனது முந்தைய பேட்டி நான் கூறியதை சிலர் முழுமையாக வெளியிடாமல் கத்தரித்து வெளியிட்டு வருகின்றனர். தவறான விஷயங்களை பரப்ப வேண்டாம், முழு கதைகளையும் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள் என அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 T20 உலக கோப்பையின் முதல் போட்டியிலேயே மாபெரும் வரலாற்று சாதனை படைத்த அமெரிக்க அணி, அந்த அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஆரன் ஜோன்ஸ் ஆடிய ஆட்டத்தால் தோல்வியை நோக்கி கொண்டிருந்த அமெரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆரன் ஜோன்ஸ் 10 சிக்ஸர் அடித்து T20 உலக கோப்பை வரலாற்றில் மிக பெரும் சாதனையை செய்தார். அதில் 103 மீட்டருக்கு மேல் அடித்த ஒரு சிக்ஸ் மைதானத்தை விட்டு வெளியே சென்றது. இதையடுத்து ஆரன் ஜோன்ஸ் அமெரிக்காவின் நாயகனாக மாறினார். இந்த போட்டியில் கனடா அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியில் நவ்னீத் 61, நிக்கோலஸ் கிரிட்டன் 51, ஸ்ரேயாஸ் மாவா 32 ரன்களை சேர்த்தனர். அந்த அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் சேர்த்தது. மிகப்பெரிய இலக்கை நோக்கிய அமெரிக்க அணி சேசிங் செய்தது. அந்த அணி முதல் 8 ஓவர்களில் 48 ரன்கள் மட்டுமே எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அப்போது ஆரன் ஜோன்ஸ் மற்றும் ஆண்ட்ரியஸ் களத்தில் இருந்தனர். இருவரும் அதிரடியாக ரன் குவிக்க துவங்கினர். ஆண்ட்ரியஸ் 46 பந்துகளில் 65 ரன்களை சேர்த்தார். ஆரன் ஜோன்ஸ் முதலில் நிதான ஆட்டம் ஆடினாலும் அதன்பின் சிக்ஸர் மலை பொழிந்தார். அவரது அதிரடியால் 13 மற்றும் 14 ஓவர்களில் மொத்தமாக 53 ரன்களை குவித்தது அமெரிக்க அணி. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.